ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்தரப்பட்டி டி20 மேட்ச்ல கடைசி மேட்ச்ல லாஸ்ட் ஓவர்ல 5 ரன்கள் எடுத்தாதான் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணும் அப்படின்ற கட்டத்தில் இருந்திருப்போம். அப்ப தினேஷ் கார்த்திக் வந்து 6 அடிச்சு நம்ம இந்திய அணியை வின் பண்ண வச்சிருப்பாங்க. இதனால தினேஷ் கார்த்திகை இந்திய வீரர்கள் ரசிகர்கள் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டி தள்ளினாங்க. அந்த டைம்ல நம்ம இந்திய அணியில தினேஷ் கார்த்திக் தான் ஒரு மிகப்பெரிய ஹீரோவா தென்பட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து 6 அடிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன் ரோஹித் சர்மாவே எதிர்பார்க்கல, தினேஷ் கார்த்திக் 4 அடிப்பாங்க, மேட்ச் வந்து டிரா ஆகிடும் அப்படின்னு தான் நினச்சோம். அந்த டைமில் இந்தியா அணி வின் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற டென்ஷனில் இருந்திருப்போம். இதே மாதிரி தான் கிரிக்கெட் ரசிகர்களும் வீரர்களும் மேட்சை வந்து டிவியில் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் சூரத்தில் இருக்க வாட்ஸ்அப் பகுதியை சேர்ந்த பிரவீன் பட்டேலும் அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து பார்த்துருக்காங்க இந்த மேட்சை. அப்போ தினேஷ் கார்த்திக் வந்து 6 அடிச்சிருக்காங்க. நம்ம இந்திய அணி வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பெரிய சந்தோஷத்தில் பிரவீன் பட்டேலுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. பிரவீன் பட்டேல் வந்து ஒரு ஆசிரியர், இவங்களுக்கு 62 வயசாவது. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனப்போ ஏற்கனவே இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதனால் பிரவீன் பட்டேலோட குடும்பமே சோகத்தில் இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.